ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. குஷி படத்த கதையை வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலயும் ஒரே நேரத்துல பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாங்களா? ஆமா ஆமா, வேம் ரத்தனத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குலயும் பல படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர், தெலுங்குல பவன் கல்யாண் நடிக்க தமிழ்ல விஜய் நடிக்க சைமல்டேனியஸா பிளான் பண்ணலாம் அப்படின்னா பண்ணார் அவர். அப்போ வந்து பத்ரி அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தார் பவன் கல்யாண். அந்த படம் முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அவரால் உடனடியாக ஜாயின் பண்ண முடியல. அதனால முதல்ல குஷி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் எடுத்தாங்க. தமிழில் முதல்ல நடிக்கிறது அமித்ஷா பட்டேல் தான் அந்த படத்தில். ஓ, ஜோதிகா இல்லை. ஓகே, ஜோதிகா வந்து ஏற்கனவே வாலி படத்தில் யூஸ் பண்ணியிருந்ததுனால இவர் வந்து அந்த படத்தில் ஜோதிகா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அந்த பேரை ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங் பேராக இருந்தது. அதில் தெலுங்கில் நடிக்கும் போது அமித்ஷா பட்டேல் தயாரிப்பாளருடைய சாய்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டார். தெலுங்கில் அமித்ஷா பட்டேல் தான் நடித்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜயே வந்து அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ண ரெண்டு படமாக வச்சுக்கணும். ஒரு பக்கம் கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பு இருந்தது அவருக்கு. கண்ணுக்குள் நிலவு படப்பிடிப்பு, குஷி படப்பிடிப்பு, மாறி மாறி தான் அவரும் கலந்துக்கிட்டார். அடுத்ததாக அவருடைய படம் வந்து நியூ, அதில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்தது வந்து அஜித் தான். அவர் விலகி எஸ்ஜே சூர்யாவே நடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அஜித்தை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருந்தார், அப்போ தொடர்ந்து வெற்றி படங்கள், அதனால் அவருடைய காட்சிட்ட கொடுக்க முடியல இவருக்கு. அதை தாண்டி எனக்குள்ள பர்சனலாக என்ன ஃபீலிங்னா, ஏதோ ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன தான் காட்சிட்டு பரபரப்பாக இருந்தாலும் பல படங்கள் நடித்தாலும் நடிகர்கள் மட்டும் நாம் ஒரு படத்தை நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. அதுக்கு உதாரணமாக நான் பல படங்களை பார்த்துருக்கேன். எஸ், அப்படி தாண்டி வந்து அஜித் வரலைன்னா பல படங்களுடைய படப்பிடிப்பு இருக்குது, நிறைய படங்களை ஒத்துட்ருக்கேன்றதெல்லாம் ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த காலகட்டத்தில் வந்து எஜே சூர்யா அதை பெருசாக வந்து கவலைப்படாமல் இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருடைய கோல் நடிக்கணுன்றது தானே. ஆமாம், இவர் எதுக்காக வந்தாரோ அந்த பர்பஸை வந்து இப்போ நிறைவேற்றிக்கலான்னு ஒரு மைண்டு இவருக்கு செட் வந்துட்டுருக்கு இல்லையா, அது கூட காரணமாக இருந்துக்கலாம். அவர் விட்டுட்டு இவர் உடனடியாக அதுக்கு வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணாமல் இவர் நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு இவருடைய மனசுக்குள்ளே இருந்த நடிப்பு ஆசை இருக்குல்ல, அது ஒரு காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நியூ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாமே எஸ்ஜே சூர்யாவை பார்க்கறதுக்கு வந்து தேட்டருக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நடிப்பு அரக்கன் அவருக்கு வந்து இப்போ ஒரு டைட்டிலே வச்சுருக்காங்க சார். இப்போது அதே எஸ்ஜே சூர்யா தான், ஆனால் அவர் பண்ண ஒரு சில ஹீரோக்களான படங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போது அந்த காலகட்டத்தில் அது சரியாக போகாததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் நியூ வந்து சரியாக போகல மொத்தமானு சொல்ல முடியாது. இல்லை சார், நியூ வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சு. அதுக்கடுத்து அன்பே ஆறுவீரன் ஒரு படம் பண்ணார், அந்த படம் பெருசாக போகல. இசை அப்படின்னு ஒரு படம் பண்ணார், அந்த படம்லாம் பெருசாக போகல. நம்ம ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு பிராண்டிங் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு காரணமும் இருக்கலாம், ஒரு கதை நான் நடித்து ஏதோ ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னா இருந்து உடனடியாக அதை ஏற்றுட்டு இருப்பாங்க. இவர் தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் சரியாக போகல இல்லையா, அதனால் கதாநாயகனாக இவரை ஜீர்ணிச்சுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் ஜனங்கள் இல்லையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. பாலி மாதிரியோ ஒரு குஷி மாதிரியே ஒரு படம் இவருக்கு அமைஞ்சிருந்ததுன்னா ஓகே, அவருடைய திரைப்பாதையே வேறு மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ என்ன வில்லன் என்ன, இன்றைக்கி வந்து பிரதான நட்சத்திரம் வந்து யாருன்னு பார்த்தா பல படங்களில் ஹீரோவை தாண்டி எஜே சூர்யா பேசப்படுறாரு. ஆமாம், ஹீரோன்னு ஒரு அந்த படத்தில் இருந்தால் கூட அந்த ஹீரோவை பற்றி பேசாமல் எஜே சூர்யாவை பற்றி பேசுகிற பல படங்கள் நம்ம பார்க்குறோம். எஸ், ஆக அந்த நடிப்பு அப்படின்னு வரும்போது எஜே சூர்யா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் பொதுவில் எடுத்துக்க வேண்டியது. கண்டிப்பாக சார். ஸோ நியூ போட டைமில் வந்து எஸ்ஜே சூர்யா மேலே வந்து ஒரு வழக்கு போடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, அது எதனால்? நியூ படமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கதை வித்தியாசமான கதை, ஒரு ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அது. அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து மாதர் சங்கம் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த படத்துக்கு தெரிவித்தாங்க. ஓகே, இந்த மாதர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததை வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை அந்த படத்தில் சந்தித்தார் சூர்யான்னு தான் சொல்லணும். சென்சார் சர்டிஃபிகேட்டே வித்ஹோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு நீதிமன்றமே உத்தரவு கொடுத்தாங்க. ஓ, திரும்ப பெறணும் தணிக்கை சான்றிதழ். ஓகே அப்படின்ட்டு அப்போ முதல் முறை ஒருவரும் கைது செய்யப்பட்டார். அவர் அந்த படத்துக்காக ரெண்டு முறை கைது செய்யப்பட்டார், மிகப்பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து விடுபட்டார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பரபரப்பான நாயகன் தான் அப்படின்னு சொன்னோம். இந்த கல்வனின் காதலி படத்தும் போது கூட பார்த்தா அந்த போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டர் நகர் பூராக்கும் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணிச்சு. இவரும் நயன்தாரா அவனு இந்த போஸ்டர் ஒரு பாதி பாதி இவர் ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தது. அந்த காலகட்டத்தில் டிராஃபிக்கில் கார் ஓட்டிட்டு போக முடியல, ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போக முடியல, பல பேர் அந்த போஸ்டர் பார்த்து ஆக்சிடென்டெல்லாம் இப்படிலாம் ஒரு பரபரப்பான விமர்சனங்கள்லாம் வந்தது. இன்றைக்கி எப்படி நடிப்புக்கு வந்து சூர்யா விமர்சனங்கள் வருதோ அது மாதிரி
நெகட்டிவ் விமர்சனங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு சூழ்நிலை தான், சினிமாவில் எந்த காலத்தில் எது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. டபுள் மீனிங் சார், அவரோட படத்தில் வந்து நிறைய டபுள் மீனிங் வசனங்கள் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எதற்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். இப்போ யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காக அது பண்ணுறதா, இல்லை படம் வியாபாரம் நல்லா போகும் அப்படின்ற ஒரு காரணமா? படத்துடைய வியாபாரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இந்த டபுள் மீனிங் இருந்தால் ஜனங்கள் ரசிப்பாங்க, அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் ரசிப்பாங்க அப்படின்ற எண்ணம் காரணமாக தான். அதுதான் அதை தாண்டி இப்போ ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்த படங்களில் கூட இது மாதிரி ஒரு படம் டபுள் மீனிங்கால் மட்டுமே கூட எடுக்கப்பட்டு அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆனால் அது மாதிரி படங்கள் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரசிகனை வந்து நிச்சயமாக அந்த படைப்பாளிக்கு பெற்று தராது. அது அன்றைக்கு வேணால் ஒரு இதுக்காக நம்ம தவிர கொஞ்ச நாள் கழிச்சு நாம்ளே ரெக்கரேட் பண்ணோம். சினிமா அப்படின்றது இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது அது என்ன மாதிரியான ஓடுது, என்ன மாதிரி வசூல் பண்ணுறது அப்படின்றத விட முக்கியமானது என்னென்னா, அதுதான் எப்போவுமே சீசன்டு டைரக்டர்ஸ் அதை பார்ப்பாங்க. நாம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும். எஸ், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை இதோட பார்க்கும்போது அவங்க முகம் சுளிக்கிற மாதிரியும், அவங்க இல்லை பார்க்காத முடிக்க கண்ணை முடிக்காது அவங்கள வந்து நம்ம கண்ணை மூடுற மாதிரியும் அந்த படம் இருக்கக்கூடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம் சார். தனிப்பட்ட வாழ்க்கையில் எஸ் ஜே சூர்யா எப்படிப்பட்ட நபர்? ரொம்ப கோவக்காரரா? நல்ல கோபக்காரர் தான், கோபம் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஓகே, அந்த கோபம் வந்து சினிமாவில் வந்து அவர் கோபப்படுற காட்சியெல்லாம் பார்த்தா அவனுக்கு தெரியும் என்ன மாதிரி ஃபோர்ஸாக இருக்குன்னு. அது உள்ளேந்து வர்ற கோபம் தான். இத்தனைக்கும் பார்த்தா நீ அவனுடைய அறிமுகத்தில் சொன்ன மாதிரி தான், எஜே சூர்யா வந்து அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏதோ ஒரு அவதானி மட்டும்தான் கம்மின்னு நினைக்கிறேன். 6 அவதானமோ 7 அவதானமோ எடுத்திருக்காரு. அப்படி இத்தனை துறையிலையும் ஒருத்தர் வந்து ஈடுபட்டு எல்லாத்துலேயும் வெற்றி பெறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு திரைக்கதாசிரியராக மிகப்பெரிய வெற்றி சூர்யா அடைஞ்சதாக சொல்லணும். ஒரு நடிகராக எப்படிப்பட்ட வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு எல்லாம் நல்லா தேசம். ஒரு இயக்குனராகவும் வந்து மிகப்பெரிய முத்திரை பதித்த ஒரு இயக்குனர். இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இசையமைப்பாளராகவும் மாறணும் அப்படின்னு வந்தது. இசை வந்து ரொம்ப நேசிக்கிறவர். யாருக்கும் அதாவது எப்போவுமே ஒருத்தர் இசையமைப்பாரார் அப்படின்னு ஒன்று நம்ம ரெடியாக ஒரு தலைப்பு வச்சுருப்போம், இளையராஜாவுக்கு போட்டியாக எஜே சூர்யா. இப்போ ஏன் இவரை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரமானோட தொடர்ந்து ஒரு 3 படங்கள் பண்ணாங்க, அதனால் ஏஆர் ரமானுக்கு போட்டியாக 6 மணி தூக்கிட்டு சூர்யா வந்துட்டார். அதெல்லாம் தாண்டி எஜே சூர்யாவுக்கு இயல்பாகவே வந்து இசை மேலே ஒரு மிகப்பெரிய நாட்டம். அதன் காரணமாக தான் இசையமைப்பாளர் ஆனார். அவர் ஒரு பிஸி ஸ்டார். ஓகே, பல படங்கள் டைரக்ட் பண்ணுறது இங்கெல்லாம் இசையும் சேர்ந்து பண்ணுறது இருந்தால் இன்னும் ஆல்ரெடி ஒரு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாலும் இசைக்கு ஒரு 6 மணி நேரம் சத்தம் மொத்தம் முடிஞ்சது தூங்கவே முடியாது. ஆமாம் சார், அதனால் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஆர்வம் காரணமாக தான் அதை பண்ணார் எஜே சூர்யா. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை முறை தான் அர்ஜுன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மனநிலை. சினிமாவில் இருக்கிறதுனால தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. சமூகத்தில் எத்தனை ஆண்கள் இது மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, ஆண்களை விடுங்க எத்தனை பெண்கள். முன்னெல்லாம் பெண்களுடைய திருமண வயசு அதிகபட்சமாக பார்த்தா 22-25 இப்போ 25 கல்யாணம் பண்ணுற பெண்ணில் பார்க்கவே முடியறதில்லை, ரொம்ப அரிதாக இருக்குது. அதிகமாக பார்த்தா ஒரு பார்த்தோம்னா 5% தான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் 30 வயசை தாண்டி 35 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்குது. எஸ், அதனால் இது அவங்கவுங்களுடைய தனி மனிதனுடைய அவங்க மனநிலை தான். அவரோட நடிப்பு அரக்கன் எல்லாமே வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவரை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வளர்ச்சி. அதான் நான் எங்கேருந்து பார்க்குறேன்னா, இந்த கிழக்கே போகிற மலையிலேருந்து கீழே இறக்கி விடப்பட்டவர் எந்த அளவு உயரத்தில் ஏறி நிற்கிறார்னு பார்க்குறேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு இருந்தார்னா இது போன்ற எந்த பிரச்சனையும் எந்த சின்ன சின்ன சலசலப்பும் அவமானங்களும் அவருடைய வெற்றிக்கு வந்து குறுக்க நிற்காது அப்படின்றதுக்கு எச்ஏ சூர்யாவே உதாரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பாரதி ராஜாவே அவர் கட்டி பிடிச்சி பாராட்டுற அளவுக்கு உயர்றது இல்லை, அதுதானே வளர்ச்சி. எஸ், யார் வந்து தள்ளு அப்படின்னு சொன்னாரோ அவர் வந்து இன்னைக்கு கட்டிப்பிடிச்சி பாராட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அசராத உழைப்பு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தனி மனிதனாக மிகப்பெரிய உழைப்பு. ஒரு புது ஃபார்மெட்டை தான் கிரியேட் பண்ணிட்டார். வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்கும்போது ஒரு வாய்ஸ் மாடலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் எம்ஆர் ராதாவுடைய பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே. ஏன்னா இந்த வாய்ஸ் மாடலேஷன்லாம் நிறைய சேஞ்ச் ஓவர்லாம் இருக்குது. இந்த சேஞ்ச் ஓவர்லாம் எம்ஆர் ராதா தான் ரொம்ப பண்ணுவார் யூஸ்வலாக. அதில் வந்து ஒரு 20% எடுத்துக்கிட்டார் இவர். அதனால் இன்றைக்கி வந்து எந்த கதாபாத்திரத்தையும் விஜய் சூர்யா நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகராக இன்றைக்கி பரிணமிக்கிறாருன்னு பெரிய விஷயம் சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு படம், அமிதாப் பச்சனும் இவரும் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அந்த படம் ட்ராப்பா இல்லை கண்டினியூ பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த படம் வந்து ஆக்சுவலாக விஜய் சூர்யாவுடைய கனவு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமிதாப் பச்சன் இன்றைக்கு இந்தியாவுடைய டாப் ஸ்டார். எஸ்,
அவரை பாராட்டாதவங்களே இல்லை. அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கு? கண்டிப்பாக. இது வரைக்கும் வந்து தமிழ், அதுதான் முதல் படம். இது வரைக்கும் அமிதாப் பச்சன் தமிழில் நடித்ததே இல்லை. இந்த படம் தான் அவர் முதல் நடித்த படம். அந்த படம் சில பிரச்சனைகள் காரணமாக நின்று போனது தான் மிகப்பெரிய வருத்தம். இனி அந்த படம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இது ரசிகர்களோட கேள்வி, அப்படியே சேர்த்து கேட்டுறேன். மீண்டும் அஜித்தை வச்சு இயக்க வாய்ப்பு இருக்கா? இன்றைய சூழ்நிலையில் அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அஜித் விஜய் ரெண்டு பேருமே பார்த்தா வெவ்வேறு பாணிக்கு இன்றைக்கி மாறிட்டாங்க. அதனால் அந்த ஓட்டத்தோடு போகிற இயக்குநர்களோடு தான் அவங்க பயணிக்க விரும்புகிறாங்க. அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் எடுத்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஆனால் அஜித்தை தொடர்ந்து சந்திக்கிறார் சூர்யா. அதை விட முக்கியமான விஷயம், இன்றைக்கி சூர்யா இருக்கிற சூழ்நிலையில் அவர் அவங்களுக்கு கதை பண்ணி அதை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு இவருக்கு வந்து நேரம் இருக்கானே பார்க்கணும். கரெக்டாக. இப்போ தொடர்ந்து இவரே பார்த்தோம்னா வருஷம் பூரா படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆக்டராக வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் தனியாக சோலோவாக ஒரு ஹீரோவாக ஒரு படம் நடித்தார் அப்படின்னா அது வந்து பெருசாக வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு இண்டக்ஷன் இதெல்லாம் கிடையாது. எங்கே ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அவர் நடித்த படங்கள் வெற்றி பெற்றால் அடுத்து அப்படியே தொடரும். இப்போ அவர் ஒரு பொம்மை அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் மட்டும் சூப்பர் ஹிட் படமாக இருந்தால் இன்றைக்கி வந்து 25 படத்தில் விஜய் சூர்யா ஹீரோ நடிச்சிருப்பார். அவர் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ரொடியூசர்ஸ் கார் நின்றுட்டு. கண்டிப்பாக. பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமான விஷயம்? இங்கே உங்களுடைய திறமைக்கு அளவுகோலை விட முக்கியமான விஷயம் உங்களுடைய வெற்றி தான் அளவுகோலாக இருக்கு. கண்டிப்பாக சார். ப்ரீவியஸ் படம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி விஜய் சூர்யாவை வில்லனாக, இன்றைக்கு வில்லன் நடிகிறதுல மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டுருக்காரு அவர். எஸ். அவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு வில்லன் நடிகர் ஒப்பந்தம் செய்கிறாங்கன்னா அதனால் ஒப்பந்தம் செய்கிறாங்க. வில்லனாக வந்து அவர் உள்ளே வந்தார்னா அபரிமிதமான வரவேற்பு கிடைக்கிறது. அது மாதிரி ஒரே ஒரு படம், இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லை. விஜய் சூர்யா ஒரு படைப்பாளி தான், அவரே அவருக்காக ஒரு நல்ல கதையை யோசிச்சு. இல்லை இன்றைக்கி வந்து வெளியில் பார்த்தா பிரமாதமாக ஒரு ஆளையும் யோசிக்கிறான். இன்றைக்கி விஜய் சூர்யா கதை நடித்தா இப்படி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணி எழுதக்கூடிய பல படைப்பாளிகள் யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க யார்கிட்டயே ஒரு கதை கேட்டு விஜய் சூர்யா இன்றைக்கி அவரே கூட சொந்தமாக எடுக்கலாம். எஸ். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பொருளாதார பலம் இருக்குது. ஒரு சின்ன, ஏன்னா அவரே ஹீரோ அப்படின்றதுனால இப்போ தயாரிப்பு செலவு மட்டும்தானே. ஆமாம் சார். அதனால் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த தன்னுடைய சம்பளத்தை விட்டுட்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்தாருன்னா நிச்சயமாக ஒரு படம் தான், ஒரே ஒரு வெற்றி தான் விஜய் சூர்யாவுக்கு தேவை. ஒரு வெற்றி மட்டும் வந்ததுன்னா நிச்சயமாக திரும்ப வந்து அவரை வந்து இப்போ நீ வில்லன் நடிக்கிறதுக்கு எப்படி எல்லா ப்ரொடியூசரும் அவரை தேடிட்டு வராங்களோ அது மாதிரி அதே கார் தான், அதே ஆளுங்க தான், ரோல் தான் மாறப்போகுது, அவ்வளோதான். இந்த வாரம் அறிந்தும் அறியாமல் எஸ்ஜே சூர்யா பற்றின கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அடுத்த வர அறிந்தும் அறியாமல் வேற ஒரு கலைஞர் பற்றின கேள்விகளோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.